வணக்கம் நேயர்களே, இந்த நிகழ்ச்சி அன்றாட வாழ்வில் அறிவியல். நான் கௌஷி. ஒரு 5 செகண்ட் கவனிக்காம விட்டாலே டக்குன்னு பொங்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பால். ஆனா பால் குக்கர்ல பால் ஏன் பொங்க மாட்டேங்குது? சந்தேகமா இருக்குல்ல? இன்னைக்கு நிகழ்ச்சியில கேட்கலாமா? ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கும் அன்றாட வாழ்வில் அறிவியல், அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில். சுதா, சத்தம் கேட்டுச்சா? நம்ம புது பால் குக்கர்ல விசில் அடிக்குது பாரு. போமா அடுப்பாமத்த. ஐ அம்மா, இங்க வாங்கல. இந்த விசில் வழியா ஆவி வருது, பால் கொதிக்குது போல. நம்ம பழைய பாத்திரத்துல பால் பொங்கி வெளியில சிந்துற மாதிரி இதுல சிந்தல. இதுல இப்ப பால் பொங்கி வெளியில வராதா? வராதுடாமா. எப்படி? இந்த குக்கர்ல 2 அடுக்கு இருக்கு. ஒண்ணு பாலுக்கானது, இன்னொன்னு தண்ணிக்கானது. குக்கர்ல பாலை ஊத்துறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி அம்மா குக்கர் விசிலோட நாப திறந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்துனேல்ல, ஞாபகம் இருக்கா? ஆமா இருக்குமா. அதுதான் இந்த குக்கரோட ஒரு சுவாரஸ்யம். அறிவியல் சுவாரஸ்யம்? ஆமா, அறிவியல் சுவாரஸ்யமே தான். குக்கரை அடுப்புல வைக்கும் போது குக்கரோட வெளிப்பகுதியில உள்ள தண்ணியும் உள்ள இருக்கிற பாலும் கொதிக்க ஆரம்பிக்கும். தண்ணியோட கொதிநிலை என்ன? கொதிநிலையா? அப்படினா கொதிநிலைனா தண்ணியா இருக்கக்கூடியத வந்து திரவம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல கூட லிக்விட்னு சொல்லுவாங்க. அந்த திரவமான தண்ணி ஆவியாகணும் அப்படின்னா அது நல்லா 100 டிகிரி செல்சியஸ் ஆகிற வரைக்கும் கொதிக்கணும். அப்பதான் தண்ணி ஆவியாகும். தண்ணியோட கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ். அப்போ பாலோட கொதிநிலை தெரியலையே. 100.2 டிகிரி. சோ பால் கொதிவிட்டு பொங்க வெப்ப அளவு 100.2 டிகிரி செல்சியஸ் ஆகணும். ஆனா குக்கருக்குள்ள இருக்கிற தண்ணி பாலை பொங்க விடாது. குக்கருக்குள்ள நாம ஊத்துன அந்த 1 கிளாஸ் தண்ணியும் முழுசா ஆவியாகி போற வரைக்கும் குக்கர் 100 டிகிரி வெப்ப அளவுலயே இருக்கும். அப்போ அந்த தண்ணி ஃபுல்லா ஆவியாகி விசில் வழியா போச்சுன்னா பால் பொங்கிடும், அப்படிதானே? அப்படியேதான். ஆனா அதுக்குள்ள சத்தம் நம்ம காத கிழிக்கும். அப்ப யாராச்சும் போய் ஆஃப் பண்ணிடலாம். அம்மா, அப்ப பால் குக்கருக்குள்ள தண்ணியை ஊத்தி பாலை கொதிக்க வைக்கிறதுக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு திரவத்தை ஊத்துனா என்ன ஆகும்? நல்ல கேள்வி. நீ சொன்ன மாதிரியே சப்போஸ் தண்ணி ஊத்துற இடத்துல பால் குக்கருக்குள்ள தேங்காய் எண்ணெயை ஊத்தணும்னு வை. அப்ப என்ன ஆகும்? தேங்காய் எண்ணெயோட கொதிநிலை பாலோட கொதிநிலையை விட ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ தேங்காய் எண்ணெய் லைட்டா அப்படியே வெதுவெதுப்பா இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற பாலு 100.2 டிகிரி செல்சியஸ தாண்டி பொங்கி வெளியே வந்துடும். கேக்குறதுக்கே சூப்பரா இருக்குமா. இந்த பால் குக்கர் பத்தின சுவாரஸ்யமான விஷயத்த வர்ற திங்கக்கிழமை எங்க ஸ்கூல் அசம்பிளில அன்றாட வாழ்வில் அறிவியல் என்ற தலைப்புல பேச போறேன். டாடா. ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கிய அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில். தண்ணீர், எண்ணெய், பால் இந்த மாதிரி திரவ நிலையில இருக்கக்கூடிய பொருட்களோட கொதிநிலை அதாவது பாயிலிங் பாயிண்ட பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? கீழே கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அன்றாட வாழ்வில் அறிவியல் நிகழ்ச்சியின் அடுத்த அத்தியாயத்துல சந்திக்கலாம்.